அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் வஹீஸ் ரெசிபீஸ்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தால்ச்சா. தால்ச்சானா கறி சாம்பார். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூண்டு ஒரு அஞ்சாறு பல் எடுத்து போட்டுக்கிறோம். குக்கர்ல ஆட்டோட எலும்பு 150 to 200 கிராம், வாஷ் பண்ணி எடுத்து அதையும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சுக்கிறோம். அதுக்கு இடையில 100 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு, அது தனியாக ஊற வச்சுக்கிறோம். காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். முள்ளங்கி 1, கேரட் 1, உருளைக்கிழங்கு 1, வாழைக்காய் 1, என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். பீட்ரூட் கோஸ் தவிர. அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கிறோம். தேங்காய் 2 துண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. அந்த வேக வச்சு எடுத்தோம்ல எலும்பு, அதில் தக்காளி 150 கிராம் போட்டுக்கிறோம். ஊற வச்ச துவரம்பருப்பு கடலைப்பருப்பையும் அதில் போட்டுக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிறோம். புளி 1 சின்ன லெமன் அளவு ஊற வச்சுருக்கோம். தேங்காயையும் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவையும் அரைச்சிக்கிறோம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு, 4 கரண்டி அளவுக்கு எண்ணெய் குழம்பு தாளிக்கிறோமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சாம்பாருக்கு நம்ம நல்லெண்ணெய் தேவை கிடையாது. கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு பொரிய வச்சுக்கிறோம். நம்ம என்னென்ன காய்கறி எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி, கேரட் இதெல்லாம் எடுத்திருந்தோம். பட்டை 1 துண்டும், 2 ஏலக்காய் நச்சு போட்டுக்கிறோம். அதுவும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுக்கிறலாம். முழுசாக போட்டால் தான் என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை மிளகாய் 1 உடச்சி போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வேக வச்சு இந்த பருப்பு பாருங்கள், கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும், துவரம்பருப்பு நல்லா வெந்திருக்கும். நம்மளோட ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறிகள்லாம் போட்டுக்கிறோம். நம்ம 150 கிராம் பருப்பு போட்டிருந்தோம், அதுக்கு பாதி முள்ளங்கி, 1 சின்ன கேரட், முருங்கைக்காய் பாதி, கத்திரிக்காய் 1, உருளைக்கிழங்கு 1, எல்லாமே சின்ன சின்னதாக போட்டுக்கணும். டோட்டலாக எல்லா காய்கறியும் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு போட்டுக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கிறோம். இந்த சாம்பார் எதுக்கெல்லாம் மேட்சாக இருக்கும்னா, பிளைன் பிரியாணி, மதுரை ஸ்டைல் பிரியாணிக்கு மேட்சிங்காக இருக்கும். சீரக சம்பால செய்வாங்க. உங்களுக்கு நான் அந்த வீடியோ கூட ஒரு நாள் போடுறேன், மதுரை ஸ்பெஷல் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணின்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், ஜீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருந்ததை அதில் கலக்கிக்கிறோம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியை தான் மதுரை ஸ்பெஷல் பிரியாணின்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஏறக்குறைய ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். அந்த பிரியாணிக்கு இந்த மாதிரி ஒரு தால்ச்சா தான் மதுரையில் எப்போவுமே வைப்பாங்க. என்னோடய வெட்டிங் கூட மதுரையில் நடந்ததுனால அந்த பிரியாணிக்கு இந்த மாதிரி தால்ச்சா தான் ஸ்பெஷலாக இருந்தது 24 இயர்ஸ்க்கு முன்னாடி. காய்கறிகள்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எல்லா காயும் சீக்கிரமாக வெந்துடும், நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டதுனால வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி கரைச்ச தண்ணி ஊற்றணும், இல்லாட்டி காய்கறி வேகாது. அதுவும் ஊற்றி அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா, பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா, புளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த பருப்பு தூக்கி ஊற்றிக்கிறோம். ரொம்ப மேஷ் பண்ண வேணாம், கடலைப்பருப்பு 1-1 முழுசாக தான் இருக்கும். நம்ம ரெண்டுமே ஒரே டைமில் ஊற வச்சதுனால அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த தால்ச்சாவோட டேஸ்ட் கிடைக்கும். நல்லி முள், எல்லா முள்ளும் மட்டன் வாங்கும் போது கழித்து எடுத்து வச்சுக்கிறோம். இல்லை மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா முள் மட்டும்
தனியாகவே கொடுப்பாங்க, ஆட்டோட எலும்பு தனியாகவே கொடுப்பாங்க, ஒரு 30 ரூபா 50 ரூபா அப்படி கொடுப்பாங்க. ஆனால் சென்னையிலலாம் அப்படி தரமாட்டாங்க, கறி வெலை தான். நல்லா கொதிக்க வச்சு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சோம்னா நம்மளோட தால்ச்சா ரெடி. நீங்களும் இதை மறந்துடாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த மசாலா எல்லாமே போட்டுட்டு எலும்பு மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் டேக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.